வணக்கங்க, வெல்கம் டு குக்ரேசி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறாங்க. இந்த ஊறுகாயை எங்க பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட இருந்தாங்க கத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஊறுகாய் பொடி வத்தல் வடகம் இதெல்லாம் விதவிதமா செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய ரெசிபிஸ் கத்துட்டு இருக்கேங்க. இப்போ பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணுங்க. இந்த மாதிரி லேசா பொரிய ஆரம்பிக்கிறப்போ எடுத்துறலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க. வெந்தயம் வந்து லேசா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துறலாம். இது வந்து ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ கடுகு வெந்தய பொடி ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு ஓரமா வச்சிரலாம். மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பூண்ட சுத்தமா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு ஊறுகாய்க்கு வந்து நாட்டு பூண்டு தாங்க நல்லா இருக்கும். அதனால நாட்டு பூண்டுலயே கொஞ்சம் பெரிய சைஸா பார்த்து வாங்கிக்கங்க. இதுக்கு வந்து 6 எலுமிச்சம்பழம் தேவைப்படுங்க. இத வந்து கட் பண்ணிட்டு பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். நீங்க வந்து இதோட பெரிய பழமா சாறு நிறைய இருக்கிற பழமா யூஸ் பண்ணீங்கன்னா 5 எலுமிச்சம்பழம் எடுத்தா சரியா இருக்குங்க. எல்லா பழத்தையும் பிழிஞ்சாச்சுங்க. இதையும் ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு வந்து கண்டிப்பா நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் ஊறுகாய் வந்து நல்லா வாசமாவும் டேஸ்டாவும் இருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. கடுகு வந்து முழுசா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பூண்டை போட்டு வதக்கிக்கலாங்க. 2.5 நிமிஷத்துல பூண்டு வந்து நல்லா வெந்து போயிடும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா பூண்டு செவந்து சுருங்கி போயிடும். இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இதுல வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 6 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் தூள் போட்டோம்னா கடையில கிடைக்கிற மாதிரியே ஊறுகாய் வந்து நல்லா டார்க் ரெட் கலர்ல இருக்குங்க. உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தூள் உப்பு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நான் கொடுத்துக்கிற அளவுல நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஊறுகாய் வந்து பர்ஃபெக்டா இருக்குங்க. இப்போ எலுமிச்சம்பழ சாறு வந்து இதுல ஊத்திடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாங்க. கடுகு வெந்தய பொடியை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சுத்தமான கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா பேங்காஞ்சாலிலையோ போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பா பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ண வேண்டாங்க. பாட்டில போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நிக்கணும். அப்பதான் வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடலீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.